வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து அப்பம் கறிப்பாப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பெரிய 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். கிழங்க இந்த மாதிரி மசித்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், கேரட் துருவியது, சின்ன கேரட்டாக துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பொடியாக நறுக்கியது 1 டீஸ்பூன், மிளகு சீரகம் பொடியாக நுணுக்கினது 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் காய்ந்ததும் சோம்பு பொரிஞ்சு வரையில் வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை மூணையும் போட்டு பொன்னரமாக வதக்கிக்கங்க. வதங்கி வரையில் கேரட் துருவலையும் சேர்த்துருங்க. கேரட் துருவலை கொஞ்சம் சேர்த்து வதக்கையில் பொடிச்சு வச்சுருந்த மிளகு சீரகத்தை சேர்த்துருங்க. சிறிதளவு உப்பையும் போட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து கிண்டிருங்க. கிண்டி வரையில் நம்ம மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து கிண்டுங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர வரையில் பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அடுத்து நம்ம அப்பத்துக்கு தேவையானதை பார்ப்போம். முட்டை 1, உப்பு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், பால் 1/2 கப், பேக்கிங் பவுடர் சிறிதளவு, கோதுமை மாவு 1 கப், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு, அரிசி மாவு, மஞ்சள் தூள், பேக்கிங் பவுடர், உப்பு, ஒரு மிக்சி சாடியில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. 1/2 கப் பாலையும் அதோடு சேர்த்துருங்க. கலந்து வச்ச மாவை இந்த தண்ணியில் சேர்த்துருங்க. முட்டையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்து 2 சுத்து இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் அப்பம் மாதிரி ஊற்றி எடுங்க. எந்த இதும் லேசாக திருப்பி போடுங்க. சிவக்க விட்டுறாதீங்க. பாருங்கள், அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை கறிப்பா பச்சில் வச்சு இந்த மாதிரி நம்ம கிழங்கு பிரட்டலையும் நடுவில் வச்சு இந்த மாதிரி அமுக்குங்க. பாருங்கள், கறிப்பா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் செஞ்சுருங்க. இந்த அளவுக்கு ஒரு 10 கறிப்பாப் வரும். பாருங்கள், கறிப்பாப் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிருங்க.